குலசேகரன், குழந்தைகள் நல மருத்துவர். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தடுப்பூசி என்பது நோய் தடுக்கும் ஒரு கருவியாகும். இதை முத்தடுப்பூசியில் ஆரம்பித்து இன்று நம் அரசாங்கம் மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல், போலியோ, சின்ன அம்மை போன்ற பெரிய அம்மை போன்ற நோய்களிலிருந்து நம் மக்களை காப்பாற்றி வருகின்றது. நம்ம அரசாங்கத்தின் சீரிய முயற்சியால் கொடுமையான நோய்களான போலியோ மற்றும் பெரிய அம்மை இன்று நம் நாட்டிலே, ஏன் உலகத்திலே இல்லை. இதுதான் தடுப்பூசியின் ஒரு பெருமையாகும். இந்த வரிசையில்தான் தற்பொழுது எம்ஆர் வேக்சின், மீசல்ஸ் ருபெல்லா வேக்சின் என்ற வேக்சினை நம்மளுக்கு நாடு முழுவதும் உள்ள 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் முடியாக ப்ரோக்ராம் போட்டிருக்கின்றது. இந்த எம்ஆர் வேக்சின் என்பது நம் நன்னாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. நாம் இதுவரை போட்ட அனைத்து தடுப்பூசிகளும், டிபி முத்தடுப்பு ஆசியாகட்டும், போலியோ ஆகட்டும், மஞ்சள் காமாலை ஆகட்டும், இந்த எம்ஆர் வேக்சினையும் சேர்த்து எல்லா வேக்சின்களும், எல்லா தடுப்பூசிகளும் நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது தான். நாம் இதை இறக்குமதி செய்வதில்லை. தடுப்பூசிகள் இறக்குமதி என்பது அது பிரைவேட் தனியார் மருத்துவர்களாக நாங்கள், இதற்கும் மேல் உள்ள சில நிமோனியா போன்ற ரோட்டா வைரஸ் போன்ற நோய்களுக்காக வெளிநாட்டிலிருந்து தயாரித்த மருந்துகளை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் முழுவதும் தன்னுடைய எல்லா தடுப்பூசி, தான் போடும் தடுப்பூசிகள் எல்லாம் இந்த நம் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளாகும். ஸோ அதனால் இது வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தடுப்பூசி என்பது முற்றிலும் தவறானதாகும். இந்த எம்ஆர் வேக்சின் மலட்டுத்தன்மை குழந்தைகள் காட்டிசம் போன்ற நோய்களை உருவாக்கும் என்பதும் மிகவும் தவறு. ஏனென்றால் இந்த எம்ஆர் வேக்சின் என்பது ஒரு புதிய வேக்சின் அல்ல. இந்த எம்ஆர் வேக்சினை நாங்கள் 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் மருத்துவமனையில் மக்களுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நோய்களை தடுத்திருக்கிறோம். இதனால் எந்த பின்விளைவும் இல்லை. இந்த உண்மைகள் ஒருவரம் இருக்க, இந்த எம்ஆர் வேக்சின் வந்து போட்டால் மயக்கம் வருகிறது, இது வெளிநாட்டிலிருந்து தயாரித்து இறக்குமதி செய்யப்பட்டது என்பது வந்து முற்றிலும் தவறான விஷமத்தனமான ஒரு பிரச்சாரமாகும். இதனை மக்கள் நம்பி வாட்ஸ்அப் போன்ற வட்டில் வரும் செய்திகளை வைத்து இதை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகள் அனைத்தும் ஒரு மருத்துவரோ, ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு நிறுவனமோ உங்களுக்காக இந்த செய்திகளை வெளியிடவில்லை. ஏதோ ஒரு தனியார், அவர் யார் என்றே தெரியாது, அவர் என்ன தகுதி என்றே தெரியாது, அவர் கூறும் விஷயங்களை நீங்கள் பெரிதுபடுத்த தேவையில்லை. இது ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம். நம் அரசாங்கம் ஏகப்பட்ட பொருட்செலவு, ஆள்பலம் போன்றவற்றை உபயோகித்து நம் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த எம்ஆர் வேக்சினை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை நம் மக்கள் ஒத்துழையாமை இல்லை என்றால் இந்த தடுப்பூசியை நம்ம போட முடியாது. நம்ம எடுத்துக்காட்டாக இப்போ இந்த போலியோ தடுப்பூசியை நம் எல்லோரும் எடுத்துக்கொண்டதால் தான் இந்த போலியோ தடுப்பு நோயை நம் நாட்டிலிருந்தே அகற்றுகின்றோம். இந்த போலியோ தடுப்பூசியை நாம் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் இந்த நோயை நம் நாட்டிலிருந்து வெளியேற்றிக்க முடியுமா? முடியாது. நம்முடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இதனை கருத்தில் கொண்டுதான் ஒரு யாரென்று தெரியாத, முகவரி இல்லாத, முகம் இல்லாத நபர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் நம்புவதனால்தான் நாம் ஏன் நம் மருத்துவர் சங்கம், மருத்துவர்கள் நாம் ஏன் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த எம்ஆர் வேக்சினை வந்து சிறிதும் அச்சமின்றி நீங்கள் எல்லோரும் தடுப்பூசிகளை உங்கள் குழந்தைகளுக்கு போட்டுக்கொண்டால்தான் வருங்காலத்தில் இந்த சின்ன அம்மை என்பது பிரசவ காலத்தில் வந்தால் பிறக்கும் குழந்தை மூளை வளர்ச்சிக்கு